ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதனால் ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆகுது, இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹோம் ரெமெடியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் ஸ்கின் ஏன் ரொம்ப ஆயிலி ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கின்னில் இருக்க செபாஸ்டியஸ் கிளாண்ட் டூ மச் ஆஃப் சீபமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. சீபம்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீபன்றது ஒரு வேக்சியான ஒரு ஆயில் சப்ஸ்டன்ஸ். அது நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். பட் அதே சீபமே டூ மச் ஆஃப் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் ஆக்னி, பிம்பிள் அண்ட் போர்ஸும் ரொம்ப அதிகமாகும். இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஸ்கின்னுக்கு எக்ஸ்ட்ரா கேர் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 3-4 times ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஹார்ஷ் கெமிக்கல் இருக்கிற சோப்பை அவாய்ட் பண்ணுங்கள். ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுற டோனர்ஸை அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா நேச்சுரல் டோனர் ஏதாவது அப்ளை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டேக்கும் உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆயில் ஃப்ரை பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்கின்னுக்கு ஹைட்ரேட் பண்ணுற ஃப்ரூட்ஸ்னு பார்த்தோன்னா குக்கும்பர், ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலான், ஆரஞ்ச் அண்ட் பீச், இது எல்லாமே ரெகுலராக நீங்கள் இன்டேக்கில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 4 liters வாட்டராவது நீங்கள் குடிக்கணும். அப்போ தான் ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கும், ஆயில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ஆகும், தென் உங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்கின் கிடைக்கும். இப்போ நாம் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஹோம் ரெமெடியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமெடி கார்ன்ஃப்ளவர் வச்சு தான் செய்ய போகிறோம். கார்ன்ஃப்ளவர் ரொம்ப எஃபெக்டிவாக ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகும், ஆயில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். இதுக்கு நீங்கள் 2 tablespoons ஆஃப் கார்ன்ஃப்ளவரை எடுத்துக்கோங்க. அதில் வார்ம் வாட்டரை ஆட் பண்ணி நல்ல திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த பேஸ்ட் உங்கள் ஃபேஸில் இருக்கட்டும். ஒன்ஸ் இது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு லூக்வார்ம் வாட்டரில் உங்கள் ஃபேஸை ரின்ஸ் பண்ணிவிடுங்க. செகண்ட் ரெமெடி ஹனியை வச்சு தான் செய்ய போகிறோம். ஹனியில் இருக்கிற காம்பனண்ட் ஆயிலி ஸ்கின், பிளாக் ஹெட்ஸ், ரெட் காம்ப்ளெக்ஷனுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஹனியை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. 15 minutes அந்த ஹனி உங்கள் ஃபேஸில் இருக்கட்டும். 15 minutes ஆனதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஹனி கூட நீங்கள் கிரவுண்டட் ஆல்மண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கிரைண்ட் பண்ண பாதாம். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 5-10 minutes இந்த பேஸ்ட் உங்கள் ஸ்கின்ல இருக்கட்டும். 5-10 minutes ஆனதுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும், தென் போர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணும், தென் ரிங்கிள்ஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போ நம்ம தேர்ட் ரெமெடியை பார்க்கலாம். தேர்ட் ரெமெடி டொமேட்டோ வச்சு தான் பண்ண போகிறோம். டொமேட்டோவில் இருக்கிற லைக்கோபென் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டொமேட்டோவில் இருக்கிற விட்டமின் ஏஎன்சி உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே எங்காக வச்சுருக்கும். டொமேட்டோ உங்கள் ஸ்கின்னுக்கு நேச்சுரல் கிளென்சராக மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலையும் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஸ்பாட்ஸையும் ட்ரீட் பண்ணும். இப்போ இந்த ரெமெடியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோவை நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளெண்ட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ண ஜூஸில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஹனியை ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு 10-15 minutes உங்கள் ஃபேஸில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு வீக்லி த்ரைஸ் நீங்கள் பண்ணணும். தேர்ட் ரெமெடி பனானா அண்ட் ஹனியை வச்சு தான் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். தென் இந்த மாஸ்க்கை நம்ம ரொட்டீனில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சராக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம பனானா அண்ட் ஹனி மாஸ்க்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பனானா எடுத்துக்கோங்க. அதில் 1 tablespoon ஹனி ஆட் பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் இல்லைனா ஆரஞ்ச் ஜூஸும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு 15 minutes உங்கள் ஸ்கின்ல இருக்கட்டும். 15 minutes ஆனதுக்கப்புறமா கூல் கிளாத்தை வச்சு உங்கள் ஸ்கின்னை வைப் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கு ட்ரீட் பண்ணும். இப்போ நம்ம இந்த ரெமெடியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 tablespoon பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அதில் 2-3 tablespoons வாட்டர் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க.
ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ட்ரைஸ் யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த்து ரெமெடி ஆலோவேரா ஜெல்லை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆலோவேரா ஜெல்லை நம்ம 3 ways சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன், ஆலோவேரா லீஃபை மிடில் கட் பண்ணி அதை டைரெக்டாக உங்கள் ஃபேஸ்லேயோ நெக்லேயோ அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இது ரொம்பவே எஃபெக்டிவாக ஆயிலி ஸ்கின்னுக்கு ட்ரீட் பண்ணும். செகண்ட் மெத்தட், ஆலோவேரா லீஃபை வாட்டரில் நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் ஆனதுக்கப்புறமா 1 tablespoon ஹனி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணுங்கள். ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறமா கோல்ட் வாட்டரில் உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கை வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆயிலி ஃப்ரீ ஸ்கின் கிடைக்கும். தேர்ட் மெத்தட், 2 tablespoons ஆஃப் ஓட்ஸ் மீல் பவுடரை எடுத்துக்கோங்க. 4 tablespoons ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்ல ஸ்மூத் பேஸ்ட் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் விகோரியஸாக ரப் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில் அண்ட் டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.